Welcome to my channel Win Chem. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா PGTRB கெமிஸ்ட்ரியோட யூனிட் நம்பர் 3 இல்ல ஆர்கானிக் ரியாக்ஷன் மெக்கானிசம். இதுல முக்கியமானது என்னன்னு பார்த்தா இதுல லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா நான் கம்பைல் பண்ணிருப்பேன். ஒரு நாலு டேப்லெட் காலம் எல்லாத்தையும் வந்து கம்பரிசன் பண்ணி பண்ணிருப்பேன். அது வந்து எக்ஸாம்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஃபர்ஸ்ட்ல பார்க்கலனா கூட அந்த லாஸ்ட்ல போய் கண்டிப்பா அந்த நாலு டேப்லெட் காலம் பாத்துருங்க. நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். SN1 SN2 ரியாக்ஷன் ஓகேவா? SN2ங்கிறது பைமாலிகுலர் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் ஓகேங்களா? அது எந்த ஆர்டர்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரியாக்டிவிட்டி ஆர்டர் பிரைமரி அல்கைல் ஹாலைட் மோர் ரியாக்டன்டா இருக்கும் கம்பேர்ட் டு செகண்டரி டெர்ஷரி. ஏன் அப்படின்னா நியூக்ளியோபிலிக் அட்டாக் ஆகும்போது பிரைமரினா ஈஸியா போய் அட்டாக் ஆகும். அதனோட இது பத்து மெத்தில் குரூப்பா இருந்துச்சுன்னா 30% வந்து ஈஸியா அட்டாக் ஆகும். அதே வந்து இங்க வேற ஏதாவது செகண்டரி கார்பனா இருந்துச்சு அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா 1% தான் இந்த பாசிபிலிட்டி இருக்கு அட்டாக் ஆகிறதுக்கு, அதாவது மோர் ஸ்டெரிக் எஃபெக்ட் இங்க ஃபார்ம் ஆகும். அதே ஐசோப்ரோபைல் குரூப் அதாவது டர்ஷரியா இருந்தது அப்படின்னா, அதாவது செகண்டரி டர்ஷரி செகண்டரியா இருந்துச்சு அப்படின்னா இது என்ன ஆகும்னா இந்த அட்டாக் ஆகிறோட குரூப் கொடுத்தா 0.02 ஆயிடும். 0.0% தான் வந்து நியூக்ளியோஃபைல் வந்து இந்த கார்பன் அட்டாக் பண்ண முடியும். அதே டர்ஷரி பியூட்டைல் டர்ஷரி குரூப் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ரொம்ப 0%, இது வந்து ரியாக்டிவிட்டி ரொம்ப லோவா இருக்கும். அதனாலதான் இந்த ஆர்டர் கொடுக்குறாங்க. இது செகண்ட் ஆர்டர் கைனடிக்ஸ்ங்கறாங்க. எதை வச்சு செகண்ட் ஆர்டர் கைனடிக்ஸ்ங்கறாங்கன்னா இந்த போத் ரியாக்டன்ட் அந்த நியூக்ளியோஃபைல் இது ரெண்டுத்துமே டிபெண்ட் பண்ணி தான் இந்த ரியாக்ஷன் இருக்கும். அதனால தான் இது செகண்ட் ஆர்டர் கைனடிக்ஸ் அப்படிங்கறாங்க. அப்புறம் இது இன்வர்ஷன் இன் கான்ஃபிகரேஷன். இந்த ரிசல்டன்ட் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல உங்களுக்கு குளோரின் இந்த சைடுல இருக்கிறது அப்படியே இன்வெர்ட்டா ஃபார்ம் ஆகி ஓஹெச் இந்த சைடுல ஃபார்ம் ஆகும். அது இன்வர்ஷன் இன் ரியாக்ஷன், இன்வர்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இந்த கான்ஃபிகரேஷன் ஓகேவா? அப்புறம் யூனிமாலிகுலர் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் அது SN1. இதனோட ரியாக்டிவிட்டி ஆர்டர் அப்படின்னு பார்த்தோம்னா பென்சிலிக் அலைலிக் டெர்ஷரி செகண்டரி அண்ட் பிரைமரி. ஃபர்ஸ்ட் இதுக்கு அதோட ரிவர்ஸ் ஜஸ்ட் ரிவர்ஸ் தான் வந்து SN1. இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது ரியாக்ஷன்ஸ் நம்ம எப்படி சொல்லிட்டோம். அதே மாதிரியே டெர்ஷரி குரூப்போட நியூக்ளியோஃபில் ரியாக்ட் ஆகும் போது நமக்கு டெர்ஷரி ஆல்கஹால் கிடைக்கும். ஸ்டெப் ஒன்ல என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் கார்போனியம் அயான் ஃபார்ம் ஆகும். அந்த கார்போனியம் அயானோட இந்த நியூக்ளியோஃபில் அட்டாக் ஆகி நமக்கு ஆல்கஹால் கிடைக்கும். SN1 மெக்கானிசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அலிஃபேட்டிக் நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன் லீடிங் டு ரிட்டன்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன் கிடைக்கும். அது இன்வர்ஷன் கான்ஃபிகரேஷன் கிடைச்சி சேர்ந்ததுல இதுல ரிட்டன்ஷன் என்ன மாதிரி இருக்கும் அது அப்படியே ரிட்டர்ன் ஆகும். அதான் SN1 ரியாக்ஷன். இதுல OH ரீப்ளேஸ் ஆகி CLR ரீப்ளேஸ் ஆகி வரும் ஓகேங்களா? இது ரிட்டன்ஷன் கான்ஃபிகரேஷன். இதுல இதுவும் செகண்ட் ஆர்டர் கைனடிக்ஸ். ஏன்னா இதுவும் ரெண்டத்தையுமே டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஆல்பா பீட்டா எலிமினேஷன் ரியாக்ஷன் ஜெனரல் ரியாக்ஷன். இதை நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் இங்க இன்க்ளூட் பண்ணிருக்கேன். இந்த ஆல்பா பீட்டாங்கிறது எதை சொல்றாங்க அப்படின்னா ரெண்டு லீவிங் குரூப் இருக்குங்க இல்லையா, அது அட்ஜசன்ட் ஆட்டம்ல இருந்து அதாவது அட்ஜசன்ட் டூ ஆட்டம்ஸ்ல இருந்து லீவ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு பேரும், சேம் கார்பன் ஆட்டத்துல இருந்து லீவ் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு பேரும். அந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க எலிமினேஷன் ரியாக்ஷன். அதாவது ஆல்பா எலிமினேஷன் பீட்டா எலிமினேஷன் கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க. இது 1-2 சொல்லுவாங்க இல்லைன்னா பீட்டா எலிமினேஷன் சொல்றாங்க. அது என்ன மாதிரி காம்பவுண்ட் அப்படின்னா இது பாத்தீங்கன்னா அட்ஜசன்ட் கார்பன் ஆட்டம். இந்த அட்ஜசன்ட் கார்பன் ஆட்டத்ல இருந்து ஹெச் எக்ஸ் இது ரெண்டுமே கிளீவ் ஆகி போகுது. இந்த மாதிரி அட்ஜசன்ட் கார்பன் ஆட்டத்ல இருந்து ரெண்டு குரூப் கிளீவ் ஆகி போறதுக்கு பேரு இது பீட்டா எலிமினேஷன் பேரு, இல்லைன்னா 1-2 எலிமினேஷன் பேரு. அதே மாதிரி ஆல்பா எலிமினேஷனுக்கு 1-1 எலிமினேஷன் பேரு. இந்த 1-1 எலிமினேஷன் அப்படின்னா ஒரே கார்பன் ஆட்டத்துல ஹைட்ரஜன் அண்ட் எக்ஸ் ரெண்டுமே கிளீவ் ஆகும் ஓகேவா? அந்த மாதிரி கிளீவ் ஆகும் ஒரு கார்பீன் ஃபார்ம் ஆகும். இதுக்கு பேரு ஆல்பா எலிமினேஷன் இல்ல 1-1 எலிமினேஷன். சாதாரணமா ஜென்ரலா எலிமினேஷன் ரியாக்ஷன் E1 E2 அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிக்கலாம். அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஹைட்ரஜன் எக்ஸ் ரெண்டுமே கிளீவ் ஆயிட்டு நமக்கு டபுள் பாண்ட் நியூ பாண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த டூ எலிமெண்ட்ஸும் ரிமூவ் ஆயிட்டு நமக்கு நியூ பை பாண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த அல்கீன் குரூப் ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேரு எலிமினேஷன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. இந்த எலிமினேஷன் ரியாக்ஷனுக்கு என்ன மாதிரி பேஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பிரான்ஸ்டட் லாரி பேசஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா? E1 எலிமினேஷன். E1 எலிமினேஷன்ங்கிறது ரெண்டு ஸ்டெப் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்லோ ஸ்டெப். என்ன ஃபார்ம் ஆகும்னா அந்த புரோமின் கிளீவ் ஆயிட்டு கார்போனியம் அயான் ஃபார்ம் ஆகும். செகண்ட் ஸ்டெப்ல இந்த கார்போனியம் அயான் இருக்கு பாத்தீங்களா, அது பக்கத்துல உள்ள ஹைட்ரஜன் கிளீவ் ஆயிட்டு என்னவும் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். இது வந்து செகண்ட் ஸ்டெப் ஓகேவா? இது டூ ஸ்டெப் ரியாக்ஷன்ஸ். E2 ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா இது ஒரே ஸ்டெப் சிங்கிள் ஸ்டெப் ரியாக்ஷன் மாதிரி தான் வரும். என்ன ஆகும், இந்த கிளீவேஜ் அந்த ஹைட்ரஜன் பாண்ட் இது இந்த பாண்ட் இங்க டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும், எக்ஸ் ரிமூவ் ஆகும். இது ரெண்டுமே சைமல்டேனியஸா நடக்கும். நடந்து இது என்ன ஆகும், இந்த மாதிரி டிரான்சிஷன் ஸ்டேட்டோட ஃபார்ம் ஆகி நமக்கு அல்கீன் ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் வந்து E2 எலிமினேஷன். இது இந்த ரியாக்ஷன் வந்து எதை டிபெண்ட் பண்ணிருக்கும்னா போத் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரேட்டையும் பேஸையும் ரெண்டத்தையும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். இதுதான் இதை ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. E1CV மெக்கானிசம் அப்படின்னா எக்ஸ் லீவ்ஸ் ஃபர்ஸ்ட். இந்த E1 மெக்கானிசத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் லீவ் ஆயிடும், அதுக்கப்புறம் தான் ஹைட்ரஜன் ஆகும்.
இதுதான் இது வந்து E1 mechanism. அதே E2 mechanism னா ரெண்டு சைமல்டேனியஸா இருக்கும். இது வரைக்கும் நம்ம படிச்சது தான் E1ங்கிறது X first cleave ஆகி கார்பனியம் அயான் ஃபார்ம் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் H cleave ஆகும். அதே E2ல ரெண்டுமே சைமல்டேனியஸா cleave ஆகும். இது தேர்ட் பாசிபிலிட்டி. இதுல என்ன தேர்ட் பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த ஹைட்ரஜன் வந்து இந்த பாண்ட் இன்சைடு கொடுத்துட்டு இங்க கார்போ கேட்டையான் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த கார்போ கேட்டையான் திரும்பவும் ரீ அரேஞ்ச் ஆகி புரோமின் கிளீவ் ஆகி அல்கீன் ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து இந்த மாதிரி நடக்கிறதுக்கு பேரு E1 CB ரியாக்ஷன் அப்படின்னு பேருது. அதாவது ஹைட்ரஜன் லீவிங் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் எக்ஸ் லீவ் ஆகுது. ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் லீவ் ஆகுது, செகண்ட் எக்ஸ் லீவ் ஆகுது. அப்படியே ஜஸ்ட் ரிவர்ஸ் ஆஃப் த E1 ரியாக்ஷன். ஓகேங்களா. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்ன, இதுதான் நீ கண்டிப்பா பார்க்கணும்னு சொல்லி சொன்னது. எஸ் ஒன் எஸ் டூ ரியாக்ஷனோட கம்பாரிசன் அண்ட் ஈவன் இ டூ ரியாக்ஷனோட கம்பாரிசன். எஸ் என் எஸ் டூ ஓட கைனடிக்ஸ் எப்படி இருக்கு? இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ், செகண்ட் ஆர்டர் கைனடிக்ஸ். இது ஈஸியா தெரியும் எல்லாத்துக்கும். ரைட். இது டிபெண்ட்ஸ் அப்பான் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன், டிபெண்ட்ஸ் அப்பான் த ரேட் ஆஃப் த ரியாக்டன்ட், அதாவது அல்கைல் ஹாலைட் ஆஸ் வெல் அஸ் த நியூக்ளியோஃபைல். ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்? இதுல ரெசமிக் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும், இது இன்வர்ஷன் இன் கான்ஃபிகரேஷன் கிடைக்கும். சப்ஸ்ட்ரேட் எப்படி இருக்கும், அதோட ரியாக்டிவிட்டி எப்படி இருக்கும்? ரியாக்டிவிட்டின்னு பார்த்தோம்னா டெர்ஷரி வந்து அதிகமா இருக்கும், செகண்டரி ப்ரைமரி அப்புறம் மெத்தில் ஹாலைட். அதே மாதிரி இதுக்கு பார்த்தோம்னா மெத்தில் ஹாலைடு, அதுக்கப்புறம் தான் ஜஸ்ட் ரிவர்ஸ் டு தட். நியூக்ளியோஃபைல்னு பார்த்தோம் அப்படின்னா இது ரைட் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த ரியாக்ஷன், இதுக்கு ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல் தேவைப்படும். இதுக்கு எஸ்என் டூ பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல். இதை வச்சு கூட நீங்க நிறைய ரியாக்ஷன்ஸ் இது எஸ்என் டூ ரியாக்ஷனா அப்படின்னு கூட கண்டுபிடிக்கலாம். ஸோ இதில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சால்வெண்ட் என்ன மாதிரி சால்வெண்ட் தேவைப்படும்? எஸ்என் ஒன்னை பொறுத்த வரைக்கும் அது நல்ல அயனைசிங் சால்வெண்டா இருக்கும். எஸ்என் டூவை பொறுத்த வரைக்கும் அது அப்ரோட்டிக் சால்வெண்டா இருக்கும், அது ஃபாஸ்டரின் அப்ரோட்டிக் சால்வெண்ட்ல ஜாஸ்தி ஃபாஸ்டா போகும் ரியாக்ஷன். லீவிங் குரூப் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து குட் லீவிங் ரீஏஜென்டா இருக்கணும், அப்பதான் அது வந்து ஈஸியா இருக்கும் ரியாக்ஷன். ரீ அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கும்போது எஸ் என் ஒன் பாசிபிள், எஸ் என் டூ பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட்டும் நடக்காது. அதே மாதிரியே இ ஒன் இ டூ இதனோட கைனடிக்ஸ், இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ், இது செகண்ட் ஆர்டர் கைனடிக்ஸ். ரேட் டிபெண்ட் அப்பான் த ஒன்லி அல்கைல் ஹாலைட், இது ஆஸ் வெல் அஸ் அல்கைல் ஹாலைட் அண்ட் த பேஸ். இது ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஜியோமெட்ரி கிடையாது. இதுக்கு ஆன்டி பெரிக்ளைனா ஸ்ட்ரக்சர் இருக்கணும், அதாவது புரோமினும் ஹைட்ரஜனும் ஆன்டி பெரிக்ளைன்ஸ் ஆப்போசிட் பொசிஷன்ல இருக்கணும், அப்பதான் வந்து கிளீவேஜ் டேக்ஸ் பிளேஸ் ஆகும். இது E2, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சப்ஸ்ட்ரேட் அப்படின்னு பார்க்கும்போது டெர்ஷரி என்ன மாதிரி ரியாக்டிவிட்டி இருக்கும்னா டெர்ஷரி வந்து அதிகமா இருக்கும், அண்ட் தென் செகண்டரி அண்ட் தென் பிரைமரி. இது ரெண்டுத்துக்கும் பாத்தீங்கன்னா இதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது, அது அப்படியே தான் இருக்கும். அதனால ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஈவன் இதுக்கும் இது E2க்கும் சேம் பேஸ் ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தா ரேட் இண்டிபெண்டன்ட், இதுக்கு ஸ்ட்ராங் பேஸ் தேவைப்படும். இது நீங்க இது ரெண்டத்தையும் சேர்ந்து வச்சு படிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். அயனைசேஷன் அதாவது சால்வெண்ட் பார்க்கும்போது இது நல்ல அயனைசிங் சால்வெண்டா இருக்கணும். இது போலாரிட்டி நாட் இம்போர்ட். லீவிங் ரெண்டுத்துக்குமே வந்து குட் லீவிங் ரீஏஜென்டா இருக்கணும். ரீஅரேஞ்ச்மெண்ட் இதுக்கு பாசிபிள் ஆகும், இதுக்கு பாசிபிள் கிடையாது. ஸோ இந்த ரியாக்டிவிட்டி ஆர்டர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி அரோமேட்டிக் காம்பவுண்டுக்கு ரியாக்டிவிட்டி ஆர்டர் அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப், இந்த மாதிரி ஸ்ட்ராங் எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப்ல என்வைட்டர் குரூப் ஆர்த்தோ பேரா பொசிஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்ட்ராங் எலக்ட்ரான் ரியாக்டிவிட்டி அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது என்வைட்டர் குரூப் நிறைய இருக்கிறதுனால ஆர்த்தோ பேரா பொசிஷன்ல இருக்கிறதுனால இதுக்கு அதிகமா இருக்கும், அண்ட் தென் த செகண்ட் காம்பவுண்ட் அண்ட் தென் பேரா குளோரோனைட்ரோ காம்பவுண்ட் அண்ட் தென் குளோரோபென்சர். அண்ட் இது பாத்தீங்கன்னா இது வந்து ரியாக்ஷன் அப்படின்னு நான் எழுதிட்டேன், அதாவது ஆல்கைல் ஹாலைடோட பிரைமரி செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஹாலைட்ஸ் எழுதிட்டேன். அதனோட மெக்கானிசம் என்ன மெக்கானிசம்ல போகும், ஒன்னு எஸ்என் டூ இ டூ, எஸ்என் டூ இ டூ அந்த மாதிரி மெக்கானிசத்துல போகுது. அதுக்கு நியூக்ளியோஃபைல் என்ன மாதிரி இருக்கணும், நியூக்ளியோஃபைல் வந்து இந்த மாதிரி பெஸ்ட் நியூக்ளியோஃபைலா இருக்கணும், அதாவது ஓஹெச் குரூப் இல்ல ஈத்தாக்சைட் அந்த மாதிரி இதுதான் பெஸ்டா இருக்கும், இதுதான் பெட்டரா இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி இ டூக்கு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான பேஸா இருக்கும், ஸ்ட்ராங் அண்ட் பல்கி பேஸா இருக்கும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஸ்ட்ராங் பல்கி பேஸா இருந்தா இ டூக்கு, இதுக்கு ஈத்தாக்சைட் ஸ்ட்ராங் பேஸ் ஓஹெச் இல்ல ஈத்தாக்சைடா இருந்தா கூட இதுக்கு பெஸ்டா இருக்கும், எஸ் என் டூக்கு பெஸ்டா இருக்கும். இதனுடைய சால்வெண்ட் போலார் அப்ரோட்டிக் சால்வெண்ட். எஸ்என் டூவை பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர் லோவா இருக்கணும், இ டூவை பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர் ஹையா இருக்கணும். அதே மாதிரியே செகண்டரி ஹாலைட்ஸ் அல்கைல் ஹாலைட்ஸ் பார்த்தோம்னா அதே மாதிரியே டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா லோவா இருக்கும் ஹையா இருக்கும், அது வந்து அதுல வந்து எந்த டிஃபரன்ஸ் இல்லை, அதனால நீங்க அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். எஸ்என் டூவை பொறுத்த வரைக்கும் லோ, இ டூவை பொறுத்த வரைக்கும் ஹை. ஸோ இது வந்து சேமா இருக்கும். அதே மாதிரியே எஸ்என் டூ இ டூவை பொறுத்த வரைக்கும் சால்வெண்ட் போலார் அப்ரோட்டிக் சால்வெண்ட். ஓகேங்களா. இப்போ இந்த நியூக்ளியோஃபைல் எஸ்என் டூ இதுல பாத்தீங்கன்னா ஓஹெச் மைனஸ் ஈத்தாக்சைட் டெர்ஷரி ஹாலைட்ஸ் யூசிஓ, இது அப்படியே சொல்லியாச்சு நான். இது செகண்டரி அல்கைல் ஹாலைடா இருந்தா இது பிரைமரி அல்கைல் ஹாலைட், செகண்டரி அல்கைல் ஹாலைட் அண்ட் டெர்ஷரி அல்கைல் ஹாலைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா புரோட்டிக் சால்வெண்ட் இருக்கணும். இதை மெயினா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது புரோட்டிக் சால்வெண்ட். இது ரெண்டு இதுல மூணுலயும் வருது புரோட்டிக் சால்வெண்ட், இதுக்கு
protic solvent tertiary portha varaikum and SN1 E1 portha varaikum NMR solvent possible protic solvent adhe mari inge vandu paarenga strong nucleophile ipa nucleophile pathi na eduthirukenga primary secondary tertiary strong nucleophiles nu solitta irukkenave SN2 ku vandu jaasthiya pogum primary reactions primary halide nu solliyaacha adhula neenga ella cross ways line cross check line neenga vandu romba thoroughda irukum adhanaala dhaan ella possible ways line na maathi maathi ungalukku tablet kala potu kodutha eppadi ketaalum ungalaala nyabagama solla theriyum okay la edhu vandu greater reactivity irukum SN2 ah E2 ah SN2 SN2 E2 rendume irukkum bodhu enna mari irukum edhu favored aagum secondary reaction la edhu favored aagum appo adha mari weak base ah irundha SN2 vandu favor aagum tertiary alkyl halide okay la appo vandu strong nucleophile na appo enna irukum E2 irukum so weak nucleophile weak base rendume weak ah irukkum bodhu edhu nadakkum mostly SN2 dhaan nadakkum primary irundhadna mostly SN2 இங்க பத்த செகண்டரி இருந்ததுன்னா எது அதிகமா நடக்கும்னா SN2 SN1 ரெண்டுமே நடக்கிறது சான்சஸ் இருக்கு டெர்ஷரி பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி SN1 அட் லோ டெம்பரேச்சர்ல நடக்கும் மோஸ்ட்லி ஈவன் ஹை டெம்பரேச்சர்ல நடக்கும் நம்ம டெம்பரேச்சர் இதெல்லாம் நம்ம வச்சு நம்ம நிறைய விஷயங்களை வச்சு இது SN1 ரியாக்ஷனா SN2 ரியாக்ஷனா என்ன மாதிரி பேசிஸ் இருக்கு இது எல்லாமே நல்லா ஞாபகம் இருக்கணும் என்ன மாதிரி ஆல்கைல் ஹாலைட் இருக்கு அது பிரைமரியா செகண்டரியா டெர்ஷரியா வீக் பேஸா ஸ்ட்ராங் பேஸா என்ன மாதிரி டெம்பரேச்சர்ஸ் இருக்கு இது எல்லாத்தையும் வச்சு நம்ம ஃபேவரபிளா வச்சு எது போகும் எது போகாது இது என்ன ரியாக்ஷன் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் அதே வீக் நியூக்ளியோஃபைல் ஸ்ட்ராங் பேஸ் இதோட ஜஸ்ட் அப்போசிட் இது வந்து வீக் பேஸ் இதுக்கு ஸ்ட்ராங் பேஸ் ஸ்ட்ராங் பேஸா இருக்கும் போது E2 ரியாக்ஷன் போகும் ஓகேங்களா அதே செகண்டரியா இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி E2 இது ரெண்டுத்துக்குமே ஓகேவா E1 அதாவது பிரைமரி செகண்டரி ரெண்டுத்துக்குமே என்ன ஆகும் E2 அண்ட் டெர்ஷரி எல்லாமே மொத்தமா என்ன ஆகுது E2 ரியாக்ஷன்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க